ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ஃபுட் அண்ட் பிளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெய்யப்பம். இதை உண்ணியப்பம்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு 3 கப்பு பச்சரிசியை நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். நல்லா ஊறியிருக்கும். இதில் வந்து வெள்ளைப்பாகு 1/5 கியூப் வெள்ளம் எடுத்துக்கிட்டேன். இதை ஜஸ்ட்டு கரைச்சி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இனிப்பு எப்படி வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் நெய் சூடாக இருக்கிட்டு இதில் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த தேங்காவை போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை எடுத்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசி, 3 ஏலக்காய், நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாகு இதெல்லாம் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்க போகிறேன். இது கூடவே 1 பழம், நல்ல பழுத்த பழம், இதையும் இதுக்குள்ளே போட்டு அரைச்சிக்க போகிறோம். பழம் போட்டால் தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தேங்காய் போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் இருக்கும் கருப்பு எள்ளு, இதப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 சிட்டிகை பேக்கிங் சோடா, நீங்கள் வேணா 1 சிட்டிகை உப்பும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பணிகார பேன் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நெய்யும் எண்ணெயும் சேர்த்து சூடாக்கி வச்சிருக்கேன். இல்லை ஒரு நெய்யப்பமும் ஊற்றிக்கிறேன். 1 கிலோ நாங்கள் பார்த்தாலே தெரியும் அப்படியே ஃப்ளஃபியாயிட்டு மேலே வரும். இதை நீங்கள் வேணா வெறும் நெய்யிலே பண்ணலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம பழம் போட்டனால தான் இது இவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இதை வந்து நான் திருப்பி விட்டுக்கிறேன். நம்ம வெள்ளம் போட்டனால இதோட கலர் கொஞ்சம் டார்க்காக தான் வரும், டார்க் ப்ரௌனாக தான் வரும். இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பாருங்க, கரெக்டா இதே மாதிரி வரும், ரொம்ப சாஃப்டா இருக்கும். இல்ல இடையில இடையில இந்த தேங்காய் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சிருக்கணும். அவ்வளவுதான், நம்ம சூப்பரான நெய்யப்பம் ரெடி ஆயிடுச்சு. உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.